ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர் ஸோ ஆஃப்டர் ஏ ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலிசிஸ் ப்ளஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நேரடியும் அதர் இண்டெக்ஸ் முக்கியமாக ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ நிறைய ஒர்க் இருந்ததினால பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் அது எல்லாமே வந்து டெலகிராமில் அப் டேட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்ஃபேக்ட் நீங்கள் டெலகிராமில் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனை டெலகிராம் லிங்க்குமாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிப்பாருங்க இஃப் டெலக்ராம் நீங்கள் பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸும் நான் இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் நல்லா ப்ராஃபிட்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நிஃப்டியை பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து எட்டு பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் க்ளோஸிங் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட் க்ளோசிங் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஒன் ஃபைவ் எக்ஸாக்டாக வீக்லியோட க்ளோஸ் எங்கே இருக்கோ கிட்டத்தட்ட அதுக்கு நியர்பை தான் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகியிருக்கு ஸோ நான் எப்போயுமே வீக்லியோட க்ளோஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவேன் ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீயை பிரேக் பண்ணி வீக்கோட ஹை ஒர்க்கும் எக்ஸாக்டாக வந்திருக்கும் லெட் சீ தீஸ் வீக்லி க்ளோஸ்லேருந்து வீக்லி ஹை ஒர்க்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இன்றைக்கி முடிஞ்ச இடம் கிட்ட கூட முடிஞ்ச இடம் கூட பார்த்திங்கன்னா சேம் இந்த முடிஞ்சிருக்கு கிஃப்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் கிட்டத்தட்ட மோர் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறது ஆல் நாளைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஹை ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போகிறதுக்காக நல்லா வாய்ப்பு இருக்குது நிஃப்டி பொறுத்தவரை அண்ட் பேங்க் நிஃப்டி இஸ் சீப்பர் ஸோ கரண்ட் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்ப அழகாக கீழே விழுந்திருக்கு தட் இஸ் க்ளோஸ் அப் டூ ஃபிஃப்டி தௌசண்டை பிரேக் பண்ணி லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் மந்த்லியோட க்ளோஸ் நியர் பை பேங்க் நிப்டி ட்ரேட் நடந்துட்டுருக்கு ஸோ ஃபர்தராக நாளைக்கு மார்க்கெட் பொறுத்தவரில் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி அண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி டூ ஸோ கண்டிப்பாக கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது ஸோ சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி ரொம்ப ஈஸியாக டச் பண்ண வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் இந்த இன்னைக்கு வந்திருக்கிற டேவோட கேண்டில் தான் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஹேமராக ஃபார்ம் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் டவுன் ஆகியிருக்கு ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துச்சு அப்போனா அது பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்தர் ரைஸாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான இண்டெக்ஸ் ஒரு சினாரியோ இஃப் நிஃப்டி மேலே வந்துச்சுன்னா சென்செக்ஸ் ஆல்சோ கண்டிப்பாக மேலே தான் வரப்போகுது அதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அண்ட் தென் மிட் கேப் இண்டெக்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே ஒரு நாலு நாளாவே பார்த்தீங்கன்னா சேம் த பிளேஸ் தான் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர்சன்ட் டவுன் கொடுத்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஸோ டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற டிஃபன்ஸ் இந்த டிஃபன்ஸ் லைன பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அண்ட் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபோர் ஃபிஃப்டித்துக்கு மேலே சஸ்டெய்னாக ஃபைவ் டுவெண்ட்டி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகே இதுதான் மிட் இம்பார்ட்டண்ட் ப்ளேசஸ் இப்போது குறிப்பாக வந்து அதர் இண்டெக்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் ஸோ ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி டிசிஎஸோட க்யூ ஒன்னோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நெட் அன்னைக்கு மெட்டல் இன்டெக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸும் ஃப்ளாட் க்ளோசிங் தான் ஃபார்மா இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ டிசிஎஸோட க்யூ ஏர்னிங்ஸ் பொறுத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நெட் ப்ராஃபிட்டாக பேட் வந்து டுவெல் தௌசண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் காமிச்சிருக்காங்க இது போன கியூ ஒன் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்டு தான் பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நியர்பை தான் ரிசல்ட்டும் வந்திருக்கு இது ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு மார்னிங் நிஃப்டியில் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஷிஃப்ட் டூ டே டைம் ஃப்ரேம் ஸோ டே டைம் ஃப்ரேம்ல முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் நான் ஆல்ரெடியே இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டெலிட்ராமிலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன் தட் இஸ் வெல் ஸ்பூன் லிவிங் ஃபஸ்ட்டு வெல் கார்ப்ரேஷன் அவள் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துட்டான் இப்போ வெல் ஸ்பூன் லிவிங் ஸோ வெல் ஸ்பூன் லிவிங் பொறுத்தவரை நான் ஒன் சிக்ஸ்டி ஒன்லேயே என்னோடய ஸ்விங் கம்யூனிட்டியில் அப்டேட் கொடுத்துருந்தேன் ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு ஃபோர்டீன் பெர்சென்ட் ப்ராஃபிட்டில் இருக்க ஒன் செவன்ட்டி ஃபோரில் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டியை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் த ப்ரைஸ் டார்கெட் வெல் ஸ்பன் லிவிங் இதை ரிசல்ட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எதிர்பார்க்க டார்கெட் ரொம்ப க்ளியராகவே போக வாய்ப்பு இருக்குது இது இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு சின்ன நான் டெப் நான் பேக்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் பைசாலோ டிஜிட்டல் லிமிடட் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் ஆப்ரேட்டிங் வந்து ஃபுல்லாக டெல்லியில் இருக்குது ஸோ இட்ஸ் க்ளோஸர் வால்யூம் ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ரைஸ் ஐய்ட்டிக்கு நின்றுட்டுருக்கு எயிட்டிக்கு மேலே ப்ரேக்வுட் கொடுத்துச்சின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் எயிட்டி ஃபைவ் அண்ட் தென் இங்கே மேலே இருக்கிற ஹை நம்ம நைன்ட்டி ஃபை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சிமெண்ட்ரிக்கல் பட்டனை பிரேக் பண்ணி கன்சாலேட் பண்ணி நல்லா வால்யூமான ரைஸ் ஆகிருக்கு நாளைக்கு டே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற டார்கெட் எயிட்டி ஃபைவ் அந்த நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதர் இப்பார்ட் முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப்பிங் ஸ்டாக்ஸ் ஷிப்பிங் ஸ்டாக்ஸ் வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் பிரேக் அவுட் த்ரீ தேர்ட்டி பட் நான் வந்து ஸ்விங் கம்யூனியில் தர முடியல ஏன்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துவிட்டு ஷிப்பிங் கார்பரேஷன் போகிறது நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்னிங்கே ஃப்ரீஸ் ஸோ கிட்டத்தட்ட டுவெலுக்கு ஃப்ரீஸ் நம்ம நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வரும்போதே த்ரீ ஒன் ஃபைவ் நியர்பே வந்துவிட்டு ஸோ அங்கேயிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சரி ஃப்ரீஸ் ஆகிட்டு பட் இதுக்கு பேர்லாக இருக்கிற இன்னொரு ஸ்டாக் தான் தட் இஸ் ஜிஇ ஐசி கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் இட்ஸ் க்ளோஸர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே நின்றுருக்கு பட் நீங்கள் ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கரெக்டாக நின்றுருக்கு நாளைக்கு கேப் அப்பளே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கெசிப் பட் இந்த பிளேஸில் கெசிப் விட நான் எஸ்சிஐக்கு இம்பார்ட்டன்ஸ் தரேன் பட் நான் கெசிப் கொஞ்சம் ஹோல்டிங்ஸும் வச்சுருக்கேன் ஓகே இது ரெண்டு ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம் ஆனால் நாலு ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெண்டு பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ் தட் இஸ் எம்ஆர்பிஎல் அண்ட் சென்னை பெட்ரோல் ரெண்டுமே நல்லா வந்திருக்கு ஸோ சென்னை பெட்ரோவை விட எம்ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரைசிங் டூ ஃபார்ட்டி சிக்ஸுக்கு மேலே டேட் நடந்துச்சு பட் இருந்தாலும் இந்த பிளேஸ் பிரேக் அவுட் கொடுத்தா திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் பிரேக் அவுட் டூ சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தால் பர்ஃபெக்ட் பிரேக் அவுட் பட் நான் எடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி டூ தேர்ட்டி ஃபோர் டூ டூ தட் டூ தேர்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு தடவை நான் புக் பண்ணியிருக்கேன் இஃப் இன் கேஸ் நீங்கள் ஃபர்தர் ஆயிடுச்சு என்ட்ரி பார்க்குறீங்கன்னா மினிமம் பாயிண்ட் அக்யூமேட் பண்ணிங்க டூ சிக்ஸ்டிக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா டூ எயிட்டி வரைக்கும் நம்ம எம்ஆர்பியில் டார்கெட் எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்தியா கை கால் நைன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டுடே வால்யூம் ரைஸ்டு ப்ரைஸ் ரைஸ்டு ஸோ தௌசண்ட்க்கு மேலே சஸ்டைன்ல இருந்துச்சுனா வி கேன் எக்ஸ்பெக்ட் தௌசண்ட் எயிட்டி அண்டு ஒன் ஒன் ஃபைவ் ஒன் நம்ம எதிர்பார்க்கலாம் அனதர் ஒன் இம்பார்டன்ட் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலி ப்ரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னால் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் பார்க்கக்கூடியது தட் இஸ் ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி ஆல்ரெடி பிரேக் அவுட் டூ நைன்டி டூவில் இப்போ த்ரீ நாட் ஃபோரில் இருக்குது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த ஒன்ஜிசி டார்கெட் த்ரீ டூ ஒன் தட் இஸ் க்ளோஸு டூ த்ரீ டுவெண்ட்டி அப்புறம் மூணு பெட்ரோல் பேஸ்டு ஸ்டாக்ஸ்மே சூப்பராக மேலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தட் இஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி ஒன் செவன்ட்டி ஃபோர் ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டில் என்னை பிரேக் பண்ணி சஸ்டெயினில் இருக்குது அதே மாதிரி ஹின் பெட்ரோ ஸோ ஐஓசிக்கான டார்கெட் நான் சொல்லிடுறேன் ஐஓசி வந்து ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ இஃப் லிஃப்டட் ஒன் எயிட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நம்ம டூ ஹண்ட்ரட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஐஓசியில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹின் பெட்ரோ ஸோ ஹின் பெட்ரோ வந்து ஆஃப்டர் த ஸ்பிட்டுக்கு அப்புறம் நல்லா வால்யூம் ரைஸ் இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஹை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக த்ரீ நைன்ட்டி செவன் அப்படிங்கிறது தான் ஹை ஸோ இன்ட்ரிமீட்டாக இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் த்ரீ சிக்ஸ்டி டூ த்ரீ சிக்ஸ்டி டூக்கு மேலே ச சஸ்டைண்ட் இருந்தால் த்ரீ எயிட்டி அண்ட் தென் த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் திஸ் இஸ் அ பாக்ஸ் ப்ரேக்கோ த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் ப்ரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம ஃபோர் டுவெண்ட்டி எதிர்பார்க்கலாம் இமீடியட் டார்கெட் சேமஸ் பிபிசியல் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸ்பிலிட்டுக்கு அப்புறமா இன்றைக்கு தான் வால்யூம் ரைஸ்டு ப்ளஸ் ப்ரைஸ் ரைஸ்டு பட் இருந்தாலும் பிபிசிஎல் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ் இன்னும் வெளியில் வரலை ஸோ இதுக்கு மேலே தான் வரணும் த்ரீ டென்னுக்கு மேலே சஸ்டைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் அப்படின்னா தட் இஸ் ஐஓசி நான் ஐஓசி வந்து ஹோல்டிங்ஸும் வச்சுருக்கேன் ஸோ ஒன் எயிட்டி நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியர் கார்பரேஷன்ஸ் பொறுத்தவரை அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்புடின்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டே டைம் ஃப்ரேம் ஸோ டே டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்டாக நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டன்னோட இன்றைக்கி நல்ல வால்யூம் ரைஸ்டு ப்ரைஸ் ரைஸ்டு பட் இருந்தாலும் அதோட ஹையை இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகலை நாளைக்கு இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனையும் பிரேக் பண்ணிச்சுனா வி கேன் எக்ஸ்பெக்டிங் இமீடியேட்லி த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் இந்தியா டார்கெட் எதிர்பார்க்க முடியும் அந்த லாஸ்ட்டு ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா தட் இஸ் பிடிசி இந்தியா லிமிடெட் ஸோ பிடிசி இந்தியா லிமிடெட் பொறுத்தவரை திஸ் இஸ் ஃபார்மிங் ஏ சிமெட்ரிக்கல் ட்ரேயாங்கல் பேட்டர்ன் டூ டுவெண்ட்டி ஃபோரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது பட் திஸ் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ப்ரேக் அவுட் நாங்கள் நல்ல வால்யூமோட ரைஸ் இருந்த ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மில் இருந்தால் நம்ம பிடிஸ் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாம் எனிவே இதெல்லாம் எங்களோட வாட்ச் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிகால் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்ததில் எனக்கு பிடிச்ச ஸ்டாக் எப்போனா தட் இஸ் வெல் லிவிங் பைசாவோ டிஜிட்டல் இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் அண்ட் தென் எஸ்சிஐ இந்த நாலு ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய வியூ பேஸ்ன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக உங்களோட பர்சனல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏதாச்சும் டவுட்ஸு அண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் எதாவது தெரியப்படுத்துங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ